வணக்கம், வெல்கம் டு டெய்லி ஃபேக்ட்ஸ் தமிழ், தமிழின் தலை சிறந்த தகவல் ஊடகம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெய்லி ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி. இந்தியாவின் சொந்த தயாரிப்பு போர் விமானம், உலகின் தலை சிறந்த இலக ரக போர் விமானம், இந்தியாவின் ஹால் தேஜஸ், இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடால் தயாரிக்கப்பட்ட ஒரு அரும்பெரும் படைப்பு. 1985 ஆண்டு வாக்கில் இந்திய அரசாங்கம் ஒரு திட்டமிடுகிறது. இந்தியாவுக்கு சொந்த தயாரிப்பு போர் விமானத்தை தயாரிக்கும் அந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. இதற்கு முன்பாக இந்தியா HF24 மாருத் எனப்படுகின்ற விமானத்தினை தயாரித்திருந்தது. 1957 ஆண்டு தனது முதல் விமான பரிசோதனையினை நிறைவு செய்த HF24 மாருத் 1962 ஆண்டிலேயே இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது. இந்திய விமானப்படையின் சூப்பர்சோனிக் ஸ்குவாட்ரனில் இயங்கி வந்த அந்த விமானம் ஆசிய கண்டத்தின் முதல் சூப்பர்சோனிக் ஸ்பீட் விமானமாகும். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட அந்த விமானம் அதன் சரியற்ற இயந்திர இன்ஜினின் காரணமாக வெறும் 1250 கிலோமீட்டர் வேகத்தினை மட்டுமே எட்ட முடிந்தது. எனவே இந்த முயற்சி ஒரு தோல்விகரமாக முடிந்தது. இருந்தபோதிலும் ஐஏஎஃப் இந்த விமானத்தினை ஏறத்தாழ 20 ஆண்டுகள் பயன்படுத்தியது. இதை ஒரு தாக்குதல் விமானமாக மாற்றி இந்திய விமானப்படை பயன்படுத்தி வந்தது. அந்த தோல்விகளுக்கு பிறகு இந்தியா அஜித் எனப்படுகின்ற விமானத்தினை லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் அடிப்படையில் தயாரித்திருந்தது. இந்த விமானத்தின் முதல், அதாவது இந்தியாவின் ஹால் தேஜஸின் முதல் விமான பரிசோதனையானது 2001 ஆண்டில் நடைபெற்றது. இந்தியாவில் முதல் இலக ரக விமானம், உலகமே இந்த விமானம் வெடித்து சிதறப்போகிறது என்று எண்ணிய வேளையில் மிகவும் வெற்றிகரமாக தனது முதல் பரிசோதனையினை செய்து முடித்தது இந்தியாவின் எல்சிஏ. ஆம், ஹால் தேஜஸின் உண்மையான ரெக்கார்டிக்கல் நேம் எல்சிஏ என்பதாகும். அதன் விரிவாக்கம் லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் என்பதாகும். அதன் பின்பாக 2003 ஆண்டு மேதகு மறைந்த பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களால் தேஜஸ் என பெயர் சூற்றப்பட்டது. இதன் அர்த்தம் வேகம் என்பதாகும். தேஜஸின் 8 மாதிரிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன, அதாவது 8 புரோட்டோடைப்புகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. தேஜஸின் தயாரிப்பு மாடல்களில் MK1, MK1A மற்றும் MK2 ஆகும். MK1 தற்பொழுது இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. MK1A விரைவில் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது. MK2 இலக ரக விமானம் அல்ல, இது ஒரு நடுத்தர எடை கொண்ட விமானமாகும். இந்திய விமானப்படையில் இந்த விமானமானது MiG-21 பைசன் ரக ஏர்கிராஃப்ட்களை ரிப்ளேஸ் செய்யவே உருவாக்கப்பட்டது. ஆனால் தற்காலத்தில் ஹால் தேஜஸ் ஆனது ஒரு மல்டி ரோல் கேப்பபிலிட்டியை பெற்றுள்ளது, அதாவது அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியினை ஹால் தேஜஸ் பெற்றுள்ளது. எனவே இதை ஒரு மல்டி ரோல் விமானமாக இந்திய விமானப்படை பயன்படுத்தி வருகிறது. இந்திய விமானப்படையின் முதல் ஹால் தேஜஸ் ஸ்குவாட்ரன் தமிழகத்தின் சூலூர் பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது. அதன் பெயர் ஃப்ளையிங் டாகர்ஸ் என்பதாகும். இந்த விமானப்படை ஸ்குவாட்ரனில் தான் முன்பு HF-24 மாருத் பயன்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் சொந்த தயாரிப்பு விமானத்தினை பற்றி நமது அண்டை நாடான பாகிஸ்தானை சேர்ந்த சில அறிவுகட்ட நபர்கள் சில கருத்துக்களை பொதுவாக இணையவழியில் பரப்புவது உண்டு. அவர்களின் கூட்டு தயாரிப்பு, அதாவது சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து ரஷ்யாவின் MiG-33 விமானத்தின் புரோட்டோடைப்பினை குறைந்த விலைக்கு வாங்கி அதை சற்றே மாடிஃபிகேஷன் செய்து உருவாக்கிய விமானம்தான் JF-17 தண்டர். இந்த விமானம் ஒரு வெறும் 3rd தலைமுறை விமானமே ஆகும். ஹால் தேஜஸ் ஒரு 4.3rd தலைமுறை விமானம். தேஜஸை விடவும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற JF-17 தண்டரை மிகவும் புகழ்ந்தும் தேஜஸை மிகவும் கேவலமாகவும் பேசுவது உண்டு. காரணம், தேஜஸ் 2016 ஆண்டில்தான் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது என்பது அவர்களின் முதல் வாதம். ஆனால்
GF-17 2003 ஆண்டில் பரிசோதனை நிறைவு செய்தது 2007 ஆண்டில் விமானப்படையில் இணைக்கப்பட்டது பாகிஸ்தானில். ஆனால் உண்மையான காரணம் என்னவெனில், இந்தியாவில் தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு வரும் ரஃபேல் போர் விமானங்களும் 1986 ஆண்டிலேயே தனது முதல் விமான பரிசோதனையை நிறைவு செய்து விட்டது. இருந்த போதிலும் 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2002 ஆண்டிலேயே பிரான்ஸ் விமானப்படையில் அது இணைக்கப்பட்டது. இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம், விமானத்தினை பல ஆண்டுகள் பரிசோதிப்பதன் மூலமாகவே ஒரு சிறந்த விமானத்தினை தயாரிக்க முடியும். பாகிஸ்தானில் இயங்கி வரும் இத்தகைய GF-17 தண்டர்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதும் அடிக்கடி செயல்பாட்டில் இருந்து நழுவுவதும் செயலக பிரச்சனைகளை சந்திப்பதும் வாடிக்கையாகி வருகிறது. ஆனால் இன்று வரை நமது தேஜஸ் ஒரு விமான விபத்தினை கூட சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 6000 மணி நேரங்கள் பறந்துள்ள நமது ஹால் தேஜஸ் ஒரு சிறு விபத்தினை கூட சந்தித்ததில்லை. இது ஒரு ஸ்டெமிஷ் ஸ்ட்ரெல்த் போர் விமானமாகும். இந்த விமானம் எளிதில் ராடாரில் சிக்கிக்கொள்ளாது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. இதில் விரைவில் அஸ்த்ரா, பிரம்மோஸ் போன்ற பல மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளன. இது இந்தியாவின் கொடியை ஓங்கி பறக்க வைக்கும் என்று நாம் நம்புவோம். ஜெய்ஹிந்த். இன்னும் ஒரு காணொலி இணையும் வரை சைனிங் ஆஃப்.